அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான, அவர்கள் காட்டித்தந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையிலே பின்பற்றுவதற்கும், நாளை மறுமையில் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 17 நோன்புகள் முடிந்து 18வது தராவிகை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஜுசூக்களை முழுமையான முறையிலே ஓதி முடித்து இன்னும் ஒரு 5 ஜுசூக்கள் மட்டும்தான் நம்ம இடத்துல பாக்கி இருக்கு. பொதுவாக எங்கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 17 அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நிரப்பமாக என்ன செஞ்சிருது, 25 ஜுஸ்வா முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் 6 ஜுஸ்வா ஓதி கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த மிச்சமான நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக மக்களுக்கு ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய பழக்கம். இவ்வளோ நாள் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுட்டான், இந்த வருஷம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டான். இந்த வருஷம் போதும், அளவாக பேசணும் போதும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான், ஓய்வு கொடுத்துட்டான் அல்லாஹ். அதனால் எப்பயும் போல் நார்மலாக பேசப்படும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நீண்ட நேரங்கள் இழுக்கப்படாது அப்படிங்கிறத வாக்குறுதியாகவே கொடுத்தா தான் உட்காரக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுது. இன்னைக்கு என்னது அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு கைசேதமான நிகழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இப்போ விளங்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை தரட்டும், அல்லாஹ் எந்த விதமான நஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்துடக்கூடாது. ஆனால் இது ஒரு அபாயமான சூழல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இது ஒரு அபாயமான சூழல் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல மார்க்கம் குறைகிறதோ, எந்த இடத்துல மார்க்கத்தினுடைய அறிவு குறைகிறதோ, அது அல்லாஹுடைய சாபம் இறங்கக்கூடிய இடமாக மாறிடும். இது ஹதீஸுடைய கருத்து. நான் என்னுடைய இதுக்காக சொல்ல நினைச்சுக்க வேணாங்க, இது ஒரு ஹதீஸுடைய கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க, கியாமத்தினுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சும்மா வெறுமனே கியாமத்துடைய அடையாளத்தை தனியா ஏதா படிச்சுன்னா ஒன்னு உங்களை என்ன செஞ்சிடும், இது இவ்வளவுதான் இவ்வளவுதான் போயிடும். ஆனா ஒரு 4-5 விஷயங்களை சேர்த்து பார்க்கிறப்பதான் அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது விளக்கும். அதனுடைய வீரியம் என்னன்னு விளக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்ற வரை இந்த உலகம் அழியாது, இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அழிக்க மாட்டான். இது ஒரு ஹதீஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கயாமத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சமூகத்திலிருந்து கல்வி பறிக்கப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி என்ன செய்யப்படும், பறிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், கல்வி பறிக்கப்படும்னா குரான் அப்படி தூக்கி ஓடிடுவான் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கிதாபுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்படி நட்டோம்னா, கல்வியை போதிப்பவர்களை அல்லாஹ் பிடுங்கிக் கொள்வான். உலமாக்களுடைய மரணம், உலமாக்களுடைய மரணம், அப்ப ஆலிம்கள் மரணிப்பதன் மூலமாக கல்வி இந்த சமூகத்தில் குறையாக போயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றப்ப சொல்றாங்க, உலமாக்களுடைய தியாகம் குறைஞ்சிடும், உலமாக்களுடைய தியாகம் குறைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டோம்னா, அவங்களை ஆர்வப்படுத்தாம இந்த சமூகம், அவங்கள்ட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்ளாமல் இந்த சமூகம் புறக்கணிக்கும். ஒண்ணு, உலமாக்கள் இல்லாம போவாங்க. ரெண்டாவது, இருக்கிற உலமாக்கள் சொல்லாம போவாங்க. சொல்லாம போவாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படும். இது என்னது, உலக அழிவுனுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனசுல வச்சுட்டீங்களா. அடுத்து இன்னொன்று மனசுல வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்தா உலக அழியத்தானே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உலகத்தினுடைய அழிவு என்பது நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துனா, நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துனா, நம்ம கையேந்தனா அந்த துவா வானத்தை அடையாது, வானத்தை அடையாது. நம்முடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாது, அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாது. இந்த சமூகத்தில் ஜஹில், அறியாமை மிகைக்கும். அறியாமை மிகைக்குன்னா எல்லாம் பைத்தியகாரனா அலைவான அர்த்தம் கிடையாது. அறியாமை மிகைக்கும்னா என்ன அர்த்தம்னா, தான் தோன்றித்தனமாக ஒவ்வொருத்தரும் சட்டம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அவங்கவுங்க சட்டம் சொல்லுவாங்க,
அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, முன்னாடி என்ன சட்டம் பின்னாடி என்ன சட்டம், எங்கேயாவது எதையாவது கேட்பாங்க, அதை அவங்க ஒரு விதமா விளங்குவாங்க, அவங்க விளங்கின மாதிரி சட்டம் சொல்லுவாங்க, கேட்கலைன்னா நம்மளைய பைத்தியகாரன் ஆக்கிடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான பாசிசம், கேட்கல நினைச்சிருவாங்க, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா, நீ வந்து அவ்வளவுதான் முடிச்சு, நீ முஸ்லீமே இல்லை அப்படின்ட்டுவாங்க, யாரும் இல்ல நீ முஸ்லீமே இல்லைன்னு, இவன் விளங்கினது தப்பு, இவன் சொல்றது தப்பு, இவன் சொல்றதை நம்ம கேட்கலன்னா என்ன ஆயிரும், முஸ்லீமே இல்ல அப்படிங்கிற. அப்ப இது மாதிரி எல்லாம் ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கு அல்லாஹ் எதை காரணமா வச்சிருக்கான் தெரியல. முதல் விஷயமே நின்றுட்டோம்னா அல்லாஹ் கல்வியில கை வைப்பான், கல்வியில கை வைப்பான்னா என்ன அர்த்தம், மார்க்கத்துல அல்லாஹ் கை வைப்பான். ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடி விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடி விட்டான்னா என்ன செய்வான்னு கேட்டோம்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அனாச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தும். குர்ஆனுடைய வசனம் இது, குர்ஆனுடைய வசனம், லவராத அல்லாஹ் பிஹின் யுஹலிக, ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு நாடிவிட்டால் என்ன செய்வான் கேட்டோம்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு மத்தியில இஸ்ராப் வீண்வரையம் அதிகமாகும், அனாச்சாரம் அதிகமாகும், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கத்தை விளங்க மாட்டாங்க, மார்க்கத்திற்படி நடக்க மாட்டாங்க, அவங்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை அழிப்பான்னு என்ன செய்யறான், அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா, ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான்னா அவர்களுடைய காதுகளில் நல்ல செய்திகள் போவதிலிருந்தும் அல்லாஹ் தடுத்து விடுவான், நல்ல செய்தி போகாது, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற என்ன செய்யாது போகாது, அவர்களாகவே முடிவெடுப்பார்கள், அவர்களாகவே என்ன செய்வாங்க, முடிவு என்ன முடிவெடுப்பாங்க, ஏன் இதனால என்ன தப்பு, ஏன் நம்ம அன்னைக்கு ஒரு இடம் கேட்டமே அதுல அப்படி இருக்குது அதனால இதுல செஞ்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை, இதுல ஒண்ணு செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன், நடந்த செய்தி, இது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்வதில்ல, நீங்க விளங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன செய்தி நடந்தது. ஏத்திகாஃபுடைய சட்டம் அப்படிங்கிறப்ப ஏத்திகாஃபுடைய சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம், ஏத்திகாஃப் இருக்கிறவங்க இந்த பள்ளிவாசல் உள் பள்ளியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவர்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட உள் பள்ளியில தான் இருக்கணும், உறங்குவது உள்பள்ளியில் தான் இருக்கணும், எந்த அளவுக்கு மார்க்க சொல்லி இருக்குன்னா, ஒரு ஜனாசா வந்து வெளிப்பள்ளி வாசல் இருந்தா அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு கூட ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாது, அவங்க என்ன செய்யக்கூடாது, பள்ளி விட்டு வெளியில போகக்கூடாது. ஜனாசா தொழுகைங்கிறது ஃபர்லு கிஃபாயா, யாரோ ஒருத்தர் தொழுதாலும் என்னது எல்லாத்து மேலே உண்டான ஃபர்லு நீங்கிடும், ஃபர்லு நீங்கிடும், அதனால அவங்க அங்க ஜனாசா தொழுகை நடந்தா கூட என்ன செய்யக்கூடாது, அவர்கள் அங்க வெளியில போகக்கூடாது. அவங்க பள்ளியை விட்டு வெளியில போறது ஏற்பட்டு கேட்டோம்னா அவங்க ஒரு இடம் போகலாம், ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகலாம், கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக போகலாம், ரொம்ப உடம்பு கசகசன் இருக்குது நாத்தம் அடிக்குது வேற வழி இல்லை அப்படின்னு கேட்டோம்னா வேக வேகமா குளிச்சுட்டு உள்ள வந்துடலாம், இதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு, தன் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது அப்படிங்கிற செய்தியை நான் சொல்றேன். நான் அப்படிங்கிற செய்தியை சொல்றப்ப டக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல அப்படி இல்ல ஹஜ்ரத், அப்படி இல்லைங்கிறார் எங்கிட்ட, இல்ல இல்ல ஹஜ்ரத் அப்படி கிடையாது, என்னங்க இப்படி சொல்றீங்க புதுசா, நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்களா சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நான் எல்லாத்தையும் மெத்த படிச்சது கிடையாது, நான் எல்லாத்தையும் ஃபுல்லா கரைச்சு குடிச்சவங்க, ஏதோ நமக்கு அல்லாஹ் கொஞ்சோன்னு கொடுத்துருக்கா, ரொம்ப கொஞ்சம், கடல்ல ஒரு சிட்டுக்குருவி உள்ள இருந்து எடுத்தா எவ்வளவு அளவு, அது அது அந்த தண்ணி இருக்குல்ல அந்த அளவு கூட கிடையாது, ஒரு அணு அளவு கூட இல்லை நம்மகிட்ட கல்வி, சரி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு என்னன்னு கேட்டோம்னா, தாலிம் கிதாபில் வரும் ஒரு சம்பவம் வரும், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா பள்ளிவாசல் ஏத்திகாப் இருந்தார்கள், அப்பொழுது ஒருவர் இப்னு அப்பாஸ் இல்லத்தில் அவங்கள்ட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குது, ஒரு சின்ன தேவை இருக்குது, ஒரு ஹாஜத் இருக்குது, அதை நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்கணும், என்ன அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைங்கிறார், என்னால முடியாதுங்கிறாங்க, அது எங்கிட்ட இல்லை, அது உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், இந்த மனிதரிடத்தில் இருக்கிறது நீங்க வந்து சொன்னா அவர் எனக்கு தருவார், நீங்க ஜாமீன் போடும், நீங்க வந்து சொன்னா எனக்கு என்னது அவர் தருவாரு, நீங்க எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படிங்கிறப்ப இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, பள்ளிவாசல் விட்டு வெளியில போறாங்க, அந்த மனிதர்கிட்ட போய் சொல்றாங்க, சொல்றப்ப அவர் என்ன செய்யறாரு, சரி நீங்களே சொல்லிட்டீங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், தந்துடுறார் இந்த ஹதீஸ சொல்லிட்டு, இந்த ஹதீஸ் கீழே இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மூமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, ஒரு மூமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதர் எழுந்து சென்றார், ஒரு மனிதர் என்ன செய்ய முயற்சி செய்தால் அல்லாஹ் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு குஹுஃப் ஆண்டு அகல் தோண்டுகிறார், அப்ப அதாவது 80 வருஷம் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சான், அவரையும் நரகத்தையும் பிரிச்சு வச்சிடறான்னு சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, அதனால உங்க தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் அப்படின்னு நினைச்சுறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும், ஏத்திகாஃபுடைய சட்டம் முதல்ல சொன்ன பாத்தீங்களா,
அந்த சட்டத்தை இந்த ஹதீஸை கொண்டு அவர் உடைக்கிறார். பார்த்தீங்களா, இப்னு அப்பாஸ் ரத்ல அவங்களே போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஆனா யதார்த்த நிலை என்ன தெரியுமா, ஓதனை உங்களுக்கு தெரியும். நான் குறை சொல்லல, நான் யாரையும் குறை சொல்ல, ஓதனை உங்களுக்கு தெரியும். இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்த ஏத்திக்காப் இருக்குதே, அது சும்மா சாதாரண காலத்துல சும்மா பள்ளிவாசல இருந்த ஏத்திக்காப். சும்மா நேட்டம்னா ரமலானுடைய காலத்துல இல்ல, ரமலானுடைய காலத்துல இருக்கக்கூடிய ஏத்திக்காப்புக்குன்னு சட்டம் நிறைய இருக்குது, அதை முறிக்க முடியாது. ஏத்திக்காப்பு நீங்க துஷ்டான்னு செய்ய அது முறிக்க முடியாது. மூணு நாள் நீங்க துச்சா மூணு நாள் இருக்கணும். இந்த ஏத்திக்காப்ப நீங்க கலா செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை முடிச்சிட்டீங்க கலா செய்யணும்னு கேட்டோம்னா, அடுத்த ரமலான்ல தான் கலா செய்ய முடியும். அடுத்த ரமலான் செய்ய முடியும் கலா செய்ய, இந்த ஏத்திக்காப்புடைய சட்டமே வேற. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தது ரமலானுடைய காலத்துல இல்ல, சாதாரண காலத்துல சும்மா ஒரு நாள் ஏத்திக்காப்பு இருக்கிற நீங்க துவச்சிட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த ஏத்திக்காப்பு. அவங்க வெளியில போனாங்க, அந்த இதை முடிச்சாங்க, வந்து மறுபடியும் ஏத்திக்காப்ப தொடர்ந்தாங்க. அதிலிருந்து அடுத்த நாள் வரலாம் ஏத்திக்காப்புல இருந்தாங்க. அந்த ஏத்திக்காப்பு முறிஞ்சிருச்சு, அந்த ஏத்திக்காப்பு என்னது அது முறிஞ்சிருச்சு. அதை என்ன செஞ்சாங்க, அடுத்த நாள் கல்லா செஞ்சாங்க. அப்ப சட்டம் இதுதான், சட்டம் என்னது, இது வேற சட்டம், இது வேற சட்டம், இது வேற சட்டம், இது வேற சட்டம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் தெரியுதா உங்களுக்கு, நாளை மறுமையின் அடையாளம் அறியாமை அதிகமாகும். அறியாமை அதிகமான எப்படி, இது மாதிரி அவங்கவுங்க கேட்டதையெல்லாம் வச்சு சொல்லுவாங்க, கேட்டதெல்லாம் சென்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது கயாமத்து என்பது நிகழும். கயாமத்து என்பது நிகழ்தல் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் அந்த சமூகத்துல பரக்கத்தை எடுத்துருவான், நிம்மதி எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான். அந்த சமூகத்துல சண்டைகள் அதிகமா இருக்கும், அந்த சமூகத்துல ஒற்றுமை இருக்காது, அந்த சமூகத்துல புறம்பேசுதல் அதிகமா இருக்கும், அந்த சமூகத்துல நல்ல எண்ணங்கள் இருக்காது, அந்த சமூகத்துல மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, முகத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது அப்படிங்கிறது மிகைத்து போய் கிடக்கும். இதெல்லாம் கயாமத்தினுடைய, அல்லாஹ் இந்த சமூகத்தில் தரக்கூடிய கயாமத்து நெருக்கத்தில் தரக்கூடிய வேதனையின் அடையாளங்கள். இதெல்லாம் சும்மா சாதாரணமானதல்ல, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிற மாதிரி நான் பேசிட்டோம் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படி அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எங்கிட்ட நீங்க முகத்துல ஒரு மாதிரி பேசிட்டு, நீங்க எனக்கு தெரியாம பின்னாடி நீங்க பேசிட்டீங்க, நீங்க ஒண்ணும் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. உங்களை என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் ஒருவேளை நான் பேசுறேன்னா நம்மளை போல முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஏன்னா நான் மூமின் அப்படின்னு சொன்னா, நான் மூமின் அப்படின்னு சொன்னா உனக்கு பயப்படக்கூடியவன் அல்ல, நீ என்ன என்ன சொல்லுவேன்னு பார்த்து பயப்படுறவன் அல்ல. நான் மூமின்னா அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய, நான் யாருங்க, அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவன். இந்த உலகத்துல உனக்கு தெரியாம உன்னை பத்தி நிறைய பேசுவேன், உனக்கு தெரியாம துரோகம் செய்வேன், வதந்திகளுக்கு எல்லாம் செய்வேன் நானே. ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன பிடிப்பான், பிடிப்பான முடிக்க மாட்டானா. இன்னைக்கு ஓதன குரானுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான், முடிச்சாரு. இன்னைக்கு ஓதன வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், குரான் அழகா சொல்லுவான், நாளைக்கு மறுமையில சில மனிதர்கள் நிப்பாங்க. அப்படி நிக்கிறப்ப அல்லாஹ் கேள்வி கேட்பான், ஏய் செஞ்சியா, அப்படி உன் கண் இப்படி தப்பு பண்ணுச்சே, உன் காது இப்படி கேட்டுச்சு, உன் கைகள் இப்படி செஞ்சுச்சு அப்படிங்கிறப்ப அந்த மனுஷன் புட்டு முழுங்கின மாதிரி நிப்பான். அப்படி எதுவும் சொன்னா தானே பிரச்சனை, ஆமான்னு சொல்ல வேணா இல்லைன்னு சொல்ல வேணா பேசாம நிப்பான் மனுஷன். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், அல் யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவனுடைய நாவுகள் அவனுடைய வாய்க்கு புட்டு போடப்படும், வத்து கல்லிமுனா ஐதிஹிம் வதஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். யாசீர்ல வருது. இன்னைக்கு அல்லாஹ் ஓதன, இன்னைக்கு ஓதன சூரால அல்லாஹ் சொல்றான், அந்த உறுப்புகள் பேசுமா, சமஅக்கும் வபசருக்கும், அவனுடைய காது, அவனுடைய கண்ணு, அவனுடைய கையி விரல், செல்போன்ல ஏதாவது நோண்டி இருப்ப, விரல் டச் பண்ணிருப்ப, நீங்களாம் செல்போன் இப்ப டச் பண்றது பெரிய ஒரு இதா இருக்குல்ல. நாளைக்கு இந்த ரெண்டு வரல் நிறைய பதில் சொன்ன அல்லாட்ட, இது பேசும் அல்லாட்ட, இது என்ன செய்ய நாளைக்கு மறுமையில அல்லாட்ட பேசும். இது பேசுறப்ப இதை பார்த்து கேட்பதற்கு மட்டும் அல்ல வாய துறப்பான், அந்த வாய் கேட்கும், லிம ஷஹித்து மாலைனா, லிம ஷஹித்து மாலைனா, அடே கையே விரலே மூக்கே கண்ணே காதே, நீ நமக்கு எதிராக நீ பேசுறாயே அப்படின்னு இந்த வாய் பேசுமா, நீ பேசுற, நீ சாட்சி சொல்ற, யாருக்கு எதிராக சாட்சி சொல்ற தெரியுமா, இந்த கையை பார்த்து இந்த வாய் கேட்கு, நீ யாருக்கு எதிராக சாட்சி சொல்ற தெரியுமா, நமக்கு தான்ப்பா ஆப்போசிட்டா பேசுற, நீ நீ சொல்ற சாட்சியில அல்லாஹ் தண்டனை கொடுத்தா நமக்கு தான் நரக தண்டனை கிடைக்கும், நீ என்ன பேசுறிய அப்படின்னு ஒட்டி இந்த நாக்கு இந்த வாய் கேட்குமாமா. அப்படி கேட்கிறப்ப இந்த உறுப்புகள் அந்த நாவுக்கு அந்த அந்த வாய்க்கு பதில் சொல்லுமாமா, தாலு நான் என்னப்பா செய்வேன், அன்தக்க நல்லாகும் அன்தக்க குள்ள ஷை, நாவை உலகத்தில் பேச வைத்த அல்லாஹ்,
இந்த நாவை கொண்டு உலகத்தில் பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு இந்த விரல்களை கொண்டு, இந்த காதுகளை கொண்டு, இந்த மூக்குகளை கொண்டு, கண்களை கொண்டு, உடல் உறுப்புகள் அனைத்தையும் கொண்டு அல்லாஹ் பேச வைக்கிறான். அல்லாஹ் பேச வைக்கிறான், நான் பேசல, அல்லாஹ் பேச வைக்கிறான். என்ன செய்யும் இந்த உறுப்புகள் அந்த வாயிட்ட சொல்லுமா? ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த பாவங்கள் நம்மை நம்ம தற்காத்துக் கொள்ளணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்மு வேணும், கல்வி வேணும். கல்வி இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். கல்வி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம தப்பிக்க முடியும். இந்த கல்வியை கொடுக்கறதுக்காகத்தான் 124,000 நபிமார்கள் வந்தாங்க. வெறும் குரானை தூக்கி வீசிருக்கலாமே அல்லாஹ், இந்த படி தௌராத் படி அப்படின்னு கேட்ச் போட்டிருக்கலாமே அல்லாஹ். ஏன் நபிமார்களை தயார் பண்ணி நபிமார்களை கூப்பிட்டு இந்தாங்க இதை புடிங்க அப்படின்னு கொடுத்து, அந்த நபிமார்கள்ட்ட முதல்ல இது சம்பந்தமா எல்லா வேலைக்கும் செஞ்சு நபிமார்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் அமல்ல கொண்டு வந்து நடமாடும் குரானாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க. அல்லாஹ் நினைச்சா ஒரே இதை கொடுத்தா வாங்க மாட்டேன் நம்ம, எழுதுறேன் ஒரு குரான் இந்த அப்படி அப்படின்னு கையில கொடுத்துட்டான், இதை வச்சு நீ என்ன அமல் செஞ்சிரு, இல்லாட்டி நாளை நரகத்துல போட்டுருவேன் சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. என்ன செஞ்சான், நபியை ரெடி பண்றான். அந்த நபி கையில குர்ஆனை கொடுக்கறான், மொத்தமா கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறான். அந்த நபி தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றாங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது பாரதூரமான விஷயம் அல்ல, மனிதனுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டதல்ல, இது மனிதன் செய்யக்கூடியதுதான் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறான் அல்லாஹ், கொடுக்கறான் அல்லாஹ். அப்ப நபிமார்கள் வந்தாங்க, வேதங்கள் வந்தது, இது எல்லாம் இந்த சமூகத்துக்கு எதுக்கு தெரியுமா வந்துச்சு, இந்த சமூகத்திட்ட சொல்லிட்டே இருக்க வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சமூகம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சமூகம் சொல்லிட்டே இருக்கணும், இன்னொரு சமூகம் கேட்டுட்டே இருக்கணும். சொல்லுதலும் கேட்குதலும் இருக்கக்கூடிய சமூகம் இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற சமூகம், இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற சமூகம். சொல்லதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, முடிஞ்சு. இந்த திருக்குறளை சொல்லுவாங்கல்ல, இடிப்பாரு எடுத்தாரு என்னமோ என்ன ஒரு மறந்துருச்சு டக்குன்னு எனக்கு ஆகுது. ஒரு மன்னர் தப்பு செய்யறாரு அப்படின்னு கேட்டோம்னா எதிரி வந்து அவனை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கூட இருக்கிறவங்க அவனை சுட்டி காட்டு, தவறை சுட்டி காட்டுன்னு அவனா அழிஞ்சு போயிடுவான், அவனா என்ன செஞ்சிருவா அழிஞ்சு போயிடுவான். அதே மாதிரி தான் இந்த சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் என்ன செய்வான், முதல்ல உலமாக்களை பிடுங்கிடுவான், உலமாக்களுடைய நாவுகள் எடுத்துருவான், உலமாக்களுடைய அந்த ஆர்வத்தை எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். அல்ல எடுத்துட்டானா இந்த சமூகம் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்துல புரிவானா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் ஆர்வப்படுத்தும். ஏதோ நான் எனக்காக சொல்ல நினைச்சுக்க வேணாம், பொதுவாக சொல்லக்கூடிய செய்தி, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. சொல்ற யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, இதுக்காக சொல்ல நினைச்சுக்காதீங்க, நீங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அந்த வேலைகளை கடந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உட்கார்ந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தை தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்,